Taste Daily. Taste the Daily. தனக்கு குழந்தை இல்லாம போனதை யாழினியால ஏத்துக்கவே முடியல. வேற வழி இல்லாம குடும்பத்துக்காக பயந்து, தன்னோட மாமனாருக்காக குறிப்பா பயந்து இனியாவோட குழந்தைய தானமா பிச்சை கேட்குறாங்க யாழினி. ஒரு கட்டத்துல எதுக்குமே யாழினியை விட்டு கொடுக்காத இனியா தன்னோட குழந்தையவே யாழினிக்காக விட்டு கொடுக்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே தன்னுடைய மாமியார் கௌரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனியா. ஒரு பக்கம் மருமக உண்டாயிருக்கா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல குழந்தைய இழந்த மருமக இன்னொரு மருமக கிட்ட கேட்டிருக்காளே இது எப்படி முடிய போகுது அப்படின்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. நான் எப்படி என்னோட குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க பாக்கலாம், யாழினி இப்படி இருக்கும்போது அப்படின்னு இனியா அவங்களுடைய சூழ்நிலைய கௌரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல யாழினி மனசு மாறி இனியாவுடைய குழந்தைய வேணான்னு சொல்லிட்டாங்களா? வரக்கூடிய எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் உன் குழந்தைய பிச்சையா கூடு. குட் பை இனியா. பைத்தியமா நீ? அக்கா சத்தியம் பண்ணி சொல்ல, குழந்தைய தர. கர்ப்பமா இருக்கியா? நான் எப்படி குழந்தைய தர முடியாதுன்னு சொல்ல முடியும்? Taste the Daily. சரி கமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.